ஹலோ எவ்ரிவன், டிஎன்செட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2024 2018ல இந்த எக்ஸாம் நடந்துச்சு. அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போதான் 2024ல தான் டிஎன்செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன சிலபஸ் இங்கிலீஷ்க்கு, எப்படி படிக்கணும், எப்படி படித்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன், நீங்க எந்த ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் தரோவா படிச்சுக்கிட்டீங்க, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் தரோவா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம டிஎன் செட் வந்துட்டு அப்படியே நெட் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றாங்க. நமக்கு முன்னாடி யூஜிசி நடத்திட்டு இருந்தாங்க, இப்ப என்டிஏ நடத்துறாங்க, நெட் பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான் நம்ம டிஎன் செட்டும் ஃபாலோ பண்ண போறாங்க. தட் இஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 இட்ஸ் அ ஜென்ரல் பேப்பர், ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் ஆப்டிடியூட் எல்லாம் சேர்ந்து 50 questions இருக்கும். அண்ட் பேப்பர் 2 உங்களோட டிசிப்ளின் ஸ்பெசிபிக் பேப்பர் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 100 questions. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேப்பர்லையுமே நமக்கு இந்த மாதிரி இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். அண்ட் இந்த ரெண்டு பேப்பருமே நீங்க 3 hours டியூரேஷன்ல எழுத போறீங்க. ஸோ லெட்ஸ் கோ டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் தென் சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ். இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் April 1ல இருந்து April 30 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். ஸோ நீங்க April 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்க எக்ஸாம் June 3ல இருந்து June 25 குள்ள ஒரு நாள் நடக்கும். ஓகே, கீப் தீஸ் 2 things இன் மைண்ட். சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ், ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ், ஸோ டீம் செட்டுக்கான இங்கிலீஷ் சிலபஸ் நமக்கு நெட்டோட சிலபஸ் மாதிரி அப்படியே வச்சிருக்காங்க. தெர் ஆர் 10 யூனிட்ஸ். ஸோ 10 யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டா பார்ப்போம். யூனிட் 1 இஸ் ட்ராமா, யூனிட் 2 இஸ் போயட்ரி, யூனிட் 3 இஸ் ஃபிக்ஷன், யூனிட் 4 இஸ் நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். அண்ட் நோட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டிராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் இதுல எப்படி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னா, இதுல முக்கியமா நீங்க பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல படிச்ச டிராமா, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல நம்ம ஹெல் அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி அதுல வர பொயட்ரி அண்ட் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ், முக்கியமா அவங்க வின் பண்ணிருக்கிற அவார்ட்ஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். முக்கியமா இந்த 4 யூனிட்ஸ்லயுமே இதுல நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி டெஸ்டட் த்ரூ காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் டு அசஸ் கிரிட்டிக்கல் ரீடிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல இருந்தா உங்களுக்கு வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜும் வரும். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அப்படின்னு வரும்போது நம்ம அதிகமாக ஃபிக்ஷன்லேருந்தோ இல்லை ஷார்ட் ஸ்டோரிலேருந்தோ இல்லை சம்டைம்ஸ் நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ்லேருந்தோ உங்களுக்கு வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வந்துட்டு இதில் தான் நம்ம நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட் நீங்கள் படிக்கும்போது பேஸாக நீங்கள் ஹெல் அப்படிங்கிற புக் வச்சுப்பீங்க அண்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கவர் பண்ணணும், பிளஸ் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ஓகே, முக்கியமா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கவர் பண்ணும். அண்ட் இந்த நோட்ல ஹைலைட் பண்ணிருக்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு விச் சேஸ் தீஸ் 4 யூனிட்ஸ் வில் கவர் ஆல் லிட்ரேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஆல் லிட்ரேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறதுனால யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் வேர்ல்ட் லிட்ரேச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, கனடா, ரஷ்யா, நியூசிலாந்து லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி பல நாடுகளில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல முக்கியமான ஒர்க்ஸ், அதுக்கு வின் பண்ணிருக்கிற அவார்ட்ஸ், அது எந்த இயர் பப்ளிஷ் ஆச்சு, அதுல முக்கியமான தியரிஸ்ட் யாரு, முக்கியமான கிரிட்டிக்ஸ் யாரு அப்படிங்கிற கொஸ்டினும் உங்களுக்கு வரலாம். தட்ஸ் வை தீஸ் 4 யூனிட்ஸ் வில் கவர் ஆல் லிட்ரேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட் நீங்க படிக்கும் போது பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை நீங்க பேஸா வச்சு மேஜரா பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை 80% கவர் பண்ணுவீங்க, பிளஸ் 20% நீங்க வேர்ல்ட் லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் ஆல்சோ நியூசிலாந்து லிட்ரேச்சர். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யர் சிலபஸ். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா யூனிட் 5, யூனிட் 6 அண்ட் யூனிட் 7. ஸோ செகண்ட் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் 4 யூனிட் படிக்கிறதுக்கு ரோட்லெஜ் ஹெல் அண்ட் ஹட்சன் ஹெல் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் அ பிகினர் வி வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் ஹட்சன். நீங்க இப்பதான் முத முதல்ல டிஎன் செட் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹட்சன் ஹெல்ல ஒரு முறை ஃபுல்லா படிச்சுட்டு தரோ ரீடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ ஷுட் கோ ஃபார் ரோட்லெஜ். ஓகே, ரோட்லெஜ் ஹெல் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல் மாதிரி ஃப்ரம் த பிகினிங், ஈவன் பிஃபோர் சாசர்ல இருந்து
போஸ்ட் மாடர்ன் ரைட்டர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் பத்தி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க ரௌட்லெட்ஜ்ல. சோ போத் தீஸ் ரௌட்லெஜ் ஹெல் அண்ட் ஹட்சன் ஹெல் ஆர் வெரி பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ். ஓகே, அடுத்த 3 யூனிட்ஸ் பார்க்கலாம். அடுத்த 3 யூனிட்ஸ் பார்ட் டூ. ஸோ பார்ட் டூல என்ன கவர் பண்றாங்க இங்க 3 யூனிட்ஸ்ல? லாங்குவேஜ், பேசிக் கான்செப்ட்ஸ், தியரிஸ் அண்ட் பெடகஜி, இங்கிலீஷ் இன் யூஸ் அண்ட் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் லாஸ்ட் யூனிட் இன் பார்ட் டூ இஸ் கல்ச்சுரல் ஸ்டடிஸ். ஸோ யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல உங்களுக்கு முக்கியமா கவர் பண்ணது எல்லாமே தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல நமக்கு டிராமா, போயட்ரி அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுல இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பாத்துக்க சொன்னேன், உங்களை இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் பாத்துக்க சொன்னேன். பட் யூனிட் 4, சாரி யூனிட் 5, 6 அண்ட் 7ல நமக்கு அவார்ட்ஸ், இயர்ஸ் அதெல்லாம் தாண்டி முக்கியமா இம்பார்ட்டன்ட் தியரிஸ் தான் பத்தி நம்ம படிக்க போறோம். இம்பார்ட்டன்ட் தியரிஸ், இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் அண்ட் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாரு, இந்த தியரி எந்த புக்ல வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நீங்க ரொம்ப ரொம்ப ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லாங்குவேஜ் பேசிக் கான்செப்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த முக்கியமா இப்போ இதுல இருக்க கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்ன, டைரக்ட் மெத்தட்னா என்ன, அதை எங்க வந்துட்டு அப்ளை பண்றாங்க, அது எப்போ உருவாச்சு, அது அதுக்கான முக்கியமான ப்ரொபனன்ட் யாரு, அந்த புக் யாரு, அந்த புக் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தான் கொஸ்டினா வரலாம். அண்ட் யூனிட் 6, இங்கிலீஷ் இன் இந்தியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். நீங்க லாஸ்ட் 3 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமா தமிழ்நாடு சரி அண்ட் ஆல் ஓவர் நெட் இந்தியா நெட்டும் சரி, நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷை ப்ரமோட் பண்ற மாதிரி நிறைய தியரிஸ் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் வருது. ஓகே, ஸோ இங்கிலீஷ் இன் இந்தியா நீங்க படிக்கும்போது அது ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன் அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ஸ். ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரிட்டிக்ஸ், முக்கியமா இந்தியன் ரைட்டர்ஸ் அண்ட் இந்தியாவில் நம்ம கொடுக்குற ஞானபீட அவார்ட், சாகித்ய அகாடமி அவார்ட், அதையும் படிக்கணும். அதையும் தாண்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறதுனால நமக்கு முக்கியமா இந்தியன் லிட்ரரி கிரிட்டிக்ஸ், ஸோ அதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ரிமெம்பர் ஆல் தீஸ் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் யூனிட் 6. அண்ட் யூனிட் 7 இஸ் கல்ச்சுரல் ஸ்டடிஸ். ஸோ கல்ச்சுரல் ஸ்டடிஸ் இஸ் அ வாஸ்ட் யூனிட். ஸோ மற்ற யூனிட்ல இப்போ டிராமா யூனிட் 4 வரைக்கும் இருக்கட்டும், டிராமா போயட்ரி அது எல்லாமே எப்படி வாஸ்டா இருந்துச்சோ அதே மாதிரி கல்ச்சுரல் ஸ்டடிஸும் ரொம்ப வாஸ்ட் யூனிட் தான். பட் முக்கியமா இதுல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இயர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோட ப்ரொபனன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ டைரக்டா அந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ப்ரொபனன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7க்கு நீங்க பெருசா அவார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் யூனிட் 6ல உங்களுக்கு அவார்டு பத்தின க்வெஸ்சன் வரலாம். ஓகே, அண்ட் வி ஆர் மூவிங் டு தி லாஸ்ட் 3 யூனிட்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் யூனிட் 10. ஸோ யூனிட் 8 இஸ் லிட்ரரி கிரிட்டிசம், யூனிட் 9 இஸ் லிட்ரரி தியரி, யூனிட் 10 இஸ் ரிசர்ச் மெத்தட். ஸோ நீங்க யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எப்பவுமே ஒரு பேர் மாதிரி, ஓகேவா, அது ரெண்டையும் நம்ம சேர்ந்து தான் படிக்க முடியும், லிட்ரரி கிரிட்டிசம் அண்ட் லிட்ரரி தியரி. இங்க நமக்கு யூனிட் 9ல லிட்ரரி தியரி போஸ்ட் வேர்ல்ட் வார் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் லிட்ரரி தியரி அப்படி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ நீங்க கிரிட்டிசிசம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்டோ, அரிஸ்டாட்டல், அங்க இருந்து நீங்க கிரிட்டிசம் படிக்க ஆரம்பிக்கணும். சோ அப்பே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூ நீட் நாட் கோ இன் டெப்த் ஆஃப் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டல். சோ பிளேட்டோ என்ன சொன்னாரு, எப்ப சொன்னாரு, எந்த இயர், அதுல முக்கியமா அதுல இருந்து யாரெல்லாம் கிரிட்டிக் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்துட்டு யூனிட் 8ல படிக்கணும். சோ அதோட தொடர்ச்சியா யூனிட் 9ல என்னென்ன மாதிரி தியரி வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரலிசம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற போஸ்ட் மாடர்னிசம், அதுக்கப்புறம் வர ஃபெமினிசம், எல்லா தியரியுமே படிக்கணும். இதுல முக்கியமா இந்த யூனிட்ஸ்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்படி அவார்ட்ஸ கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு யூனிட்டுக்கு இயர்ஸ ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எந்த தியரிஸ்ட் எந்த தியரிய பேசியிருக்காரு, முக்கியமா அந்த தியரிக்கு ஏதாவது கிரிட்டிக் பண்ணிருக்காங்களா, அதை விமர்சிச்சிருக்கவங்களா யாரு, அப்படி விமர்சிச்சாங்கன்னா எந்த மாதிரி விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் இந்த 2 யூனிட்ஸ்மே, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. அண்ட் லாஸ்ட் யூனிட் இஸ் ரிசர்ச் மெத்தட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த லாஸ்ட் யூனிட்ல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே
ரிசர்ச் மெத்தட் அப்படி எடுத்தாலே வி வில் கோ ஃபார் எம்எல்ஏ ஹேண்ட்புக். ஸோ எம்எல்ஏ ஹேண்ட்புக்லேருந்து உங்களுக்கு ரிசர்ச் மெத்தட்ஸில், டீச்சிங் மெத்தட்ஸ்லேயோ, ரிசர்ச் ஆட்டிடியூட்லேயோ உங்களுக்கு கொஷின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு நம்ம பேஸாக வச்சுருக்க புக்கு ரெண்டு. ஓகே, ஒன்று க்ளோசரி ஆஃப் லிட்டரரி டேர்ம்ஸ், தட் இஸ் எம்எச் ஏப்ரஹாம்ஸ் புக், விச் டாக்ஸ் அபவுட் ஆல் லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த புக் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கணும். அண்ட் பிகினிங் தியரி, பிகினிங் தியரி வந்துட்டு பீட்டர் பாரியோட புக். இந்த புக்கில் ஹி டாக்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரக்சரல்ஸ், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற தியரி எப்படி உருவாச்சு, அதுலேருந்து இப்போ வரைக்கும் தியரி இது எப்படி இருக்கு, எந்தெந்த ஆத்தர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாரு பீட்டர் பாரி. ஸோ இந்த ரெண்டு புக்குமே நம்ம யூனிட் 4 வரைக்கும் எப்படி ஹெல்ல பேஸாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி யூனிட் லாஸ்ட் 3 யூனிட்ஸுக்கு, யூனிட் 8, 9, 10க்கு வந்துட்டு இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப பேஸாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் டிஎன் செட். நெட்டுக்கு எந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் டிஎன் செட்டோட யூனிட்ஸும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இட் இஸ் ஈஸி டு கிராக் டிஎன் செட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நெட். நீங்க வந்துட்டு செட்டு கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. அண்ட் இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் நெட் கண்டிப்பா நீங்க டிஎன் செட்டும் வந்துட்டு எழுதணும். ஓகே, பிகாஸ் டிஎன் செட் வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி, நெட் வந்துட்டு உங்களோட மெயின் பிக்சர் மாதிரி. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் ரிவிஷன். ஸோ நீங்க எந்த பேப்பர் எப்ப எடுத்தாலும் அதுக்கு ரிவைஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் பார்த்தோம், டிராமா, பொயட்ரி, ப்ரோஸ், ஷார்ட் ஸ்டோரி, ஃபிக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 4 யூனிட்ஸுக்கும் நீங்க ஏஜ் வைஸ் போனாலும் சரி, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல இல்லை யூனிட் வைஸ் போனாலும் சரி, நீங்க ஒரு 5 டேஸ் அதுக்கு படிக்க கொடுக்குறீங்க அப்படின்னா 4 டேஸ் படிங்க அண்ட் 1 டே ரிவைஸ் பண்ணுங்க, 1 டே மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க. இது ரைட் ஆன்சர் அந்த மொமெண்ட்ல வந்துட்டு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நிறைய மாக் டெஸ்ட், நிறைய ரிவிஷன் பார்க்கணும். அது நம்ம அகாடமியில வந்துட்டு வார வாரம் மாக் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பேப்பர் 1. ஓகே, ஸோ பேப்பர் 2 நமக்கு இப்ப இங்கிலீஷ் பார்த்துட்டோம். ஸோ இன்னிலேருந்து நமக்கு 2 மாசத்துல எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்க பேப்பர் 2, அதாவது உங்க டிசிப்ளின் ஸ்பெசிபிக் பேப்பருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதே மாதிரி பேப்பர் 1ல இருக்கிற ஜென்ரல் ஆட்டிடியூட்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. பிகாஸ் பேப்பர் 1 இஸ் கால்ட் ஸ்கோரிங் பேப்பர். ரிமெம்பர் தட் 2 மந்த்ஸ் ஃப்ரம் நவ் நீங்க வந்து டிஎன் செட் ஃபேஸ் பண்ண போறீங்க. அண்ட் இட் வில் பி ரியலி ஈஸி இஃப் யூ ப்ரிப்பேர் ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ கான்டாக்ட் அவர் அகாடமி ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ.